சிவாயிரமே திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து 137வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். அன்றே அரண் அணுக்கள் பாசங்கள் ஐந்தொழில்கள் நன்றே சிவனும் நடுவனே சென்று அருகில் நிற்க சிலர் சிறர்கள் நீள் நரகில் பூதலத்தில் சொர்க்கத்தில் இருப்பதென்னோ சொல். இன்றைய பாடல் நமக்கு சைவ சித்தாந்தத்தோடைய ஒரு பிழிவாக சாரமாக நமக்கு கொடுத்து அருள் செய்திருக்கின்ற அற்புத பாடல் என்று சொன்னால் அது மிகையாகாது. நமக்கு சைவ சித்தாந்தம் என்று சொன்னால் முப்பொருள் உண்மை, அதாவது பதி பசு பாசம் என்று சொல்லப்படுகின்ற இந்த மூன்று விஷயங்கள் தான் நமக்கு முப்பொருள் உண்மை முப்பொருள் இயல்பு என்று ஒவ்வொரு இடத்திலும் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த குறிப்பை நமக்கு இன்றைய பாடலில் வைத்து அற்புதமாக அருளி செய்திருக்கின்றார் குருமுதல்வர். இதில் பாருங்க, அன்றே என்று ஒரு சொல்லை வைக்கின்றார். அது என்ன அன்றே அப்படின்னா, பதியினை போல் பசுபாசம் அனாதி. யோசிச்சு பார்த்தோம்னா என்று சிவம் இருக்கின்றதோ அன்றே இந்த உயிர்களும் அன்றே பாசங்களும் இருக்கின்றன. பாசங்கள் என்று சொன்னால் நமக்கு வந்து ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற மூன்று அதை தான் நாம் பார்க்கணும். பாசம்னா இன்றைக்கி நாம் இவங்க எனக்கு உறவுக்காரவங்க அந்த மாதிரி நாம் எடுக்கக்கூடாது. இதில் வந்து பதி பசு பாசம், பதி என்று சொல்லப்படுவது அரண், பசுக்கள் என்று சொல்லப்படுவது அணுக்கள், பாசம் என்று சொல்லப்படுவது தனுகரண புவன போகம், நமது ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற மாயை விரிந்து நமக்கு தனுகரண புவன போகமாக விரிந்து நிற்கின்ற ஒரு நிலைப்பாடு. இந்த மூன்றும் அன்றே இருக்கு. என்றே அப்படின்னா அனாதிகாலம் தொட்டு, காலம் சொல்ல முடியாது. இந்த காலத்தில் தான் தோன்றியார்கள், இந்த காலத்தில் தான் அழிவார்கள் அப்படின்னு. இப்போ நம்மளுடைய உடலுக்குத்தான் தோற்றமும் அழிவும் உண்டுமே ஒழிய இந்த உயிருக்கு கிடையாது. இதுதான் நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற முப்பொருள் உண்மை. அதை பாருங்க, அன்றே அரண் அணுக்கள் பாசங்கள் ஐந்தொழில்களை நன்றே சிவனும் நடுவனே. அதில் பாருங்கள், நடுவனே என்ற ஒரு சொல்லை வைத்து மிக அழகாக நமக்கு பெருமானின் நடுநிலை மாறாத தன்மையினை எடுத்து சொல்லுகின்றார். பெருமானுக்கு யாரோ இவங்க எனக்கு வேண்டியவர்கள் இவங்களுக்கு எனக்கு வேண்டாதவங்க அப்படிங்கிற குறிப்பே கிடையாது. எல்லாருமே வேண்டப்பட்டவர்கள் தான். ஏன்னா பெருமான் எல்லா உயிர்களையும் அவனது திருவடியில் வைத்து அவர்களுக்கு இன்பம் கொடுக்க வேண்டும் என்று ஒரே குறிக்கோளோடு இருக்கக்கூடியவர் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதை வந்து நமக்கு இந்த நடுவனே என்ற சொல்லை இன்னும் ஆழமா பார்க்கணும் அப்படின்னா, சோமேசர் முதுமொழி வெண்பா என்ற ஒரு நூல் இருக்குது, அதுல 12வது பாடல் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சாரத்தை அப்படியே வைத்து சொல்லி அருள் செய்திருப்பாரு. அதாவது வேதியனாகி அப்படின்னு ஆரம்பிக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்று நமக்கு திருக்குறளை வைத்து அருள் செய்திருப்பார். இதுல நம்பி ஆரூரருடைய வாழ்க்கையை எடுத்து சொல்லியிருப்பாரு. அதாவது நடுவுநிலை மாறாமல் திருமுனைப்பாடி நாட்டில் அந்த ராஜாவோடைய பிள்ளையாக வளருகின்ற நம்பி ஆரூரர் ஒரு காலத்தில் வந்து பெருமான் ரொம்ப வயதான ஒரு கோலத்தில் வந்து இவன் எனக்கு அடிமை என்று ஆட்கொள்ள வருகின்றார். அப்போது யோசிச்சு பாருங்கள், நாம் அந்த இடத்துல இருந்தோன்னா அந்த வயதானவர் யாருன்னே தெரியாது. இப்படி ஒரு கிழம் வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்குதே, லாஜிக்கலாகவே இல்லையே, இவர் ராஜா வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நாம் கொஞ்சம் ஒரு கண்ணை மூடிக்குவோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், நடுநிலைமை மாறிக்குவோம் அப்படின்னு நாம் நினைப்போம் இல்லையா. ஆனால் அந்த காலத்தில் சான்றோர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு தராசு தட்டு என்றுமே மாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்கள். ராஜா வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் அந்த ஆவணப்படி இவர் வந்து அந்த வயதானவருக்கு அடிமை என்பதனால் நம்பி ஆரூரரே நீர் தோற்றீர் என்று தீர்ப்பு கொடுக்கின்றார்கள். இதை அற்புதமாக திருக்குறளோடு வைத்து 12வது பாடலாக நமக்கு சோமேசர் முதுமொழி வெண்பா அமைந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. அதாவது வேதியனா என்று ஆரம்பிக்கும் பாடலை எடுத்து பார்த்தீங்கன்னா அதை அற்புதமாக அமைத்து கொடுத்திருக்கின்றார். அப்போ யோசிச்சு பாருங்கள்,
நடுவன் அப்படிங்கிற குறிப்புக்கு என்ன பொருள்னா, வேண்டியவன் வேண்டாதவன், பணக்காரன் ஏழை, படித்தவன் படிக்காதவன், இப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. தவறு என்றால் தவறு, அது யார் செய்திருந்தாலும் தவறு. சரி என்றால் சரி, அது யாராக இருந்தாலும் சரி. இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு ஒரே ஒரு ஆளுக்குத்தான் இந்த உலகத்தில் இருக்குது, அது சிவபெருமானுக்கு. அதனால தான் அவனை நடுவன் என்ற ஒரு சொல்லை வைத்து அழகாக இங்கே அற்புதமான ஒரு சொல்லாடலாக வைத்து அருள் செய்கின்றார். அதில் பாருங்க, நடுவன் என்ன செய்கின்றார், ஐந்து தொழில்களை செய்கின்றார், நன்றே செய்கின்றாரா, அதுவும் நல்ல விதமாக செய்கிறாரா. எங்க ஒருத்தரை வந்து ஒரு உடலை எடுக்கிறது அப்படிங்கிறது நல்லதா அப்படின்னா, ஆமாம், ஏன்னா அது இளைப்பாறுகின்ற நேரம், அந்த உயிருக்கு இளைப்பாறல் வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு காலம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆக ஐந்தொழில்கள் என்பதை பெருமான் எதற்காக செய்கின்றார் அப்படின்னா, இந்த தனுக்கரண புவன போகத்தை படைத்து அதை நிலைநிறுத்தி அதை ஒடுக்கி மறைத்து பிறகு உயிர்களுக்கு அருளலை செய்து பெருமானின் திருவடியில் அது என்றுமே நிலைத்திருக்க வேண்டும் என்ற கருணையோடு நடுநிலைமை மாறாமல் செய்கின்றார். சரி, பெருமான் இப்படி செய்து கொண்டிருக்கின்றாரே, அப்போ உயிர்கள் எல்லாம் ஒரே மாதிரி பக்குவம் அடைந்து விட வேண்டும் இல்லையா அப்படின்னு நாம் யோசிச்சோம்னா, அதற்குத்தான் அடுத்த வரியில அடுத்த வரியில ஒரு வினாவாக எழுப்பி, அதாவது இதெல்லாம் வந்து தேற்றேகாரம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விடையோடு வருகின்ற வினாவாக எழுப்பி அருள் செய்திருக்கின்றார். சென்று அருகில் நிற்க, பெருமான் வந்து நடுநிலைமை மாறாமல் நிற்கின்றார். அப்படி இருக்க சிலர் என்ன செய்கின்றார்கள், நரகத்திற்கு சென்று விடுகின்றார்கள். சில பேர்கள் வந்து மீண்டும் பூமியில் பிறக்கின்றார்கள். சிலரை பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தில் பெருமானின் திருவடியில் இருக்கிறாங்க. ஏன் அப்படி, ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு நிற்கின்றார். இதற்கு ஒரே பதில் என்னன்னா, நமது ஆணவம்தான் இதற்கு காரணம் என்பதுதான் நாம் முதல்ல ஏற்கனவே நிறைய பாடல்களில் பார்த்திருக்கின்றோம். ஆக யோசிச்சு பார்த்தா, நமக்கு எதனால் இந்த பிறப்பு வருகின்றது, எதனால் நாம் நரகத்திற்கு செல்லுகின்றோம், எதனால் நாம் பெருமானின் திருவடியை அடைகின்றோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, இது அனைத்திற்குமே ஆணவம்தான் காரணம். ஆணவமும் அந்த தன்முனைப்பு, முன்னின்று எதையெடுத்தாலும் நாம் செய்யும்போது நல்வினையாக இருந்தால் சொர்க்கமும் தீவினையாக இருந்தால் நரகமும் ரெண்டுமே சரிசமமாக இருந்தது. நாம் மனிதனாகவும் பிறந்து அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தன்முனைப்பு அற்ற நிலையில், ஆணவம் அடங்கிய நிலையில் பெருமானின் திருவடியை அடைகின்ற உயிர்கள் அந்த பக்குவ நிலை என்று சொல்லப்படுவதை கூறி மிக அழகாக நமக்கு இதை எடுத்துச் சொல்லி அருள் செய்திருக்கின்றார். இந்த 137வது பாடலை, அற்புதமான ஒரு பாடல், அதாவது சிவபோகத்தின் சாரமாக, சைவ சித்தாந்தத்தின் சாரமாக அமைத்து கொடுத்த பாடல் என்று சொன்னால் அது மிகையாகாது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.